जय जय शंकरा। हर हर शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुप्रणातम कांची पीतम सुरभिजितम दिव्यगण वेशम कांची जगदवस्थित अपारगण सिंधु ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरु प्रणवामुदान कलियुगदेव कांचमणि दुर्गी चैनल प्रत्येमा நம்ம மகாபெரியார் பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் மடவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு நாக்குக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். மகாபெரியார் வந்து தன்னுடைய நாக்குக்கு பாடம் அவர் எடுக்கிறதா, அவர் வந்து நம்மளுக்கு தான் பாடம் எடுக்கிறார். அது பரமேஸ்வரன் அப்படி சொல்லுவார் நிறைய லீலைகள், அதில் இதுவும் ஒரு லீலை. மகாபெரியாருக்கு பிக்ஷை பண்ணுறவர், ஆகாரம் பண்ணுறவர், அவருக்கு என்ன பிக்ஷை எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையுமே நாக்கு டேஸ்ட்டு கண் எல்லாத்தையுமே திறந்தவர், எல்லாத்தையுமே திறந்தவருக்கு இருக்கு. இருந்தாலும் அவர் கீரை மசியல் ஒரு வாட்டி பண்ணார் மகாபெரியாருக்கு, அதில் பிக்ஷையில் சேர்த்துட்டார். மகாபெரியார் முழுக்க கொஞ்சம் கூட விடாமல் அவரை பிக்ஷையை எடுத்துட்ட மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நம்ம தான மனுஷா மகாபெரியார் வந்து பரமேஸ்வரன் அவருக்கு தெரியல. இந்த பிக்ஷை பண்ணுறவருக்கு அவர் நினச்சிட்டார் நம்ம மசியல் ரொம்ப பிடிச்சிருக்கு மகாபெரியாருக்கு கீரை மசியல். ஆனால் நம்ம அதை அடுத்த நாளும் பண்ணணும் அப்படின்னு அடுத்த நாளும் பண்ணார், அடுத்த நாளும் பண்ணார், நாலு நாளாக எடுத்து பண்ணிட்டார். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, ஒவ்வொரு நாளும் மகாபெரியார் நல்லா அது முழுக்க சாப்பிட்றா அப்படின்னா இது மகாபெரியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அஞ்சாவது நாள் பண்ணுறோம், எதுக்கும் மகாபெரியார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணிடுவோம், அவருக்கு நிஜமாகவே அது பிடிச்சிருக்கான்னு. இதுதான் மனுஷ புத்தி, அவர் பரமேஸ்வரன். அஞ்சாவது நாள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுட்டு இதை பண்ணலான்னு தேடிட்டு போகிறார் மகாபெரியார். கடைசியில் பார்த்தா மகாபெரியார் எங்கே தேடினாலும் காஞ்சிபுரத்தில் அந்த மடத்தில் கிடைக்கல. கடைசியில் மாட்டுத் தொழுவத்தில் உட்காந்துருக்கார், மாடுகள்லாம் இருக்குது, அங்கே ஒரு இடத்துல ஆசனம் போட்டு உட்காந்துருக்கார். அப்புறம் இப்படி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா மாட்டு ஸ்தானம் இருக்கு, அதை உருட்டி வாயில் போட்டுருக்கார். அதுதான் இவர் பார்த்துட்டு ஷாக்கு, ஒரே ஷாக்கு இருக்கு. போனவருக்கு பிக்ஷை பண்ணுறவருக்கு பார்த்துட்டு மகாபெரியா என்ன காரியம் பண்ணுறேன், இப்படி உருட்டி உருட்டி வாயில் போட்டுக்கிறீளே அப்படின்னு ஒரு கத்தினார். சாணத்தையை சாப்பிடுவான் மகாபெரியார் சிரிச்சுட்டே பதில் சொன்னார், ஒரு சன்னியாசிக்கு நாக்கு நீளம் கூடாது, அதனால் உனக்கு நான் ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு உனக்கு தோண்டிடுது இல்லையா, அதனால தான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அவர் அவருக்கு சுத்தமாக ரொம்ப புரியலை, ஆனால் கொஞ்சம் அழுதுண்டார் மகாபெரியார் வந்து சாணத்தை சாப்பிட்றாள். அதுதான் அவருக்கு தெரிஞ்சுது, நீ போயிட்டு வா எனக்கு இன்னைக்கு வானா பிக்ஷை ஆயிடுத்து அப்படின்னார். மகாபெரியார் என்ன சொன்னார்னு புரியலையே, அவர் பெரிய பரமேஸ்வரன் ஆனால் என்ன சொன்னார்னு புரியல, அவருக்கு தெரியல பரமேஸ்வரன்னு. அவர் பண்ணதை அவர் சாப்பிட்றார். நம்ம நினைப்போம் நம்ம மனுஷா புத்தியான யாராவது அவருக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம நன்னா இருக்கான்னு கேட்போம். சில பேர் அவர் சாப்பிட்றத பாட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் சாப்பிடுவோம், அது நம்மளுக்கு ஒரு திருப்தி. அதனால் இப்படி பண்ணுறோம். பரமேஸ்வரனை நம்ம வந்து இப்படிலாம் நினைக்க முடியுமா, அவர் போடுறோம் அவருக்கு நம்ம டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறது ருசியாக இருக்குதுன்னு சாப்பிட்றாரு அப்படியே இன்னும் கொஞ்சம் அது அதிகம் இல்லையே இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறது, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அந்த கீரை அவசியம் அதிகமாக கொடுக்குறது. இப்படி பண்ணால் பரமேஸ்வரனுக்கு தெரியாதா, இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை நமக்கு நாக்கில் ருசி இருக்குது. மகாபெரியாருக்கு இதெல்லாம் கடந்தவர் பரமேஸ்வரன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாபெரியார் ஏன் பண்ணியிருக்கானு அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது, அதை நான் சொல்கிறேன். மகாபெரியார் வந்து நினச்சிருக்கார் ஒரு மனுஷனை, அதாவது அந்த பிக்ஷை பண்ணுறவரை, அவருக்கு ஒரு தப்பான எண்ணத்தை வளர்க்குறதுக்கு நம்ம காரியம் ஆகிட்டோம். அதாவது அதை மசியலை நான் சாப்பிட்டதுனால நான் ஏதோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன், எனக்கு ருசியாக பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். அது ரொம்ப தப்பு, மகா தப்பு. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பண்ணுறார், அதுக்கும் நான் சாப்பிட்டதான் நினச்சி அவருக்கு ஒரு இது கொடுத்துட்டேன். மகாபெரியார் நினச்சி அந்த மசியில் காணாமல் கூட போக வைக்க முடியும், நல்லா பண்ணியிருக்காரு மகாபெரியார். நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இருக்கிறதே காணாமல் போயிருக்கேன், பரமேஸ்வரன்லாம் அங்கே உட்காந்துருந்துருக்காரு மடாதிபதியாக.
இது வந்து மத்த பேர்களுக்கும் மத்த சன்னியாசிகளுக்கும் சன்னியாசியா சில பேர் வந்திருக்கா வாழாம வந்து அங்க மாப்பிரிவா கூடவே இருந்து அவர் என்ன பண்றான்னு பார்த்துட்டு கூடவே இருக்கணும்லாம் வந்திருக்கா அவளாம் இதை பண்ணிருக்கா அந்த மாதிரி காரியங்களை. அப்போ மகாபிரிவு வந்து அவளுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கா. ஏன்னா மகாபிரிவோட பக்தர்களா இருந்து அவள் சன்னியாசம் ஆனவா சில பேர் வெளியூர் வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வந்தவாள்லாம் இருக்கா. அவள்லாம் அந்த மாதிரி பண்றத வச்சு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன சன்னியாசிக்கு என்ன நாக்கு நீளம்னு அப்படி கேட்கறவரா கேட்ட மகாபிரிவாளா தனக்கு ஒரு தான் வந்த ஒரு ஒரு ருசியா இருக்குன்னு அத ஆகாரத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பார் அது நிச்சயம் கிடையாது. அதனால நம்ம நம்மளுக்காக அது ஏதோ ஒரு தான் ஒரு சாதாரண மனுஷனா சன்னியாசி மாதிரி இல்லாம இருந்துட்டோம் அதனால இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் காமிக்கிற மெசேஜ் மற்ற பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சன்னியாசிகளா இருக்கவாள்லாம் ரொம்ப கண்ட்ரோல் இருக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கணும். புலன் எல்லாத்தையும் அடக்கி இருக்கணும். நாக்குக்கு அது மாதிரி டேஸ்ட் தெரியக்கூடாது. இதெல்லாம் தான் ஏன்னா வெறும் பொரிய தானே சாப்பிட்டுருந்தாரு அதை சாப்பிட்டார். அதனால சாணி எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு சாணியும் ஒன்று தான், நீங்கள் பால் கோவா கொடுத்தாலும் ஒன்று தான் அவருக்கு, எந்த டேஸ்ட்டும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஒன்று தான் அவருக்கு. அதனால் அவர் நான் அந்த டேஸ்ட்டை அவர் நினச்சா தானே வேலை செய்யும். பரமேஸ்வரன் நினச்சா தான் நாக்கே அவருக்கு அந்த டேஸ்ட்டை கொடு என்னன்றது சொல்லும். அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் நம்மளுக்கு தெரியுறது அப்படின்னா அதுக்கு காரணம் பரமேஸ்வரனான மகாபிரியோ தானே. ஜெய் ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரியோ பாதவீச்சரணம் மகாபிரியோ பாதவீச்சரணம்.